வணக்கம் நண்பர்களே டிஎன்ஜி கிரேஷனுக்கு தங்களை அன்பட இருக்கிற இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல்லாவரம் சந்தையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான கால்நடைகள் கோழிகள் வாத்துகள் முயல்கள் மற்றும் செடி வகைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல வகை செடிகள்லேருந்து வர்ண செடிகள் வரைக்கும் நிறையா வந்திருந்தது வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க சந்தை வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் நடக்கிற தூரத்தில் அமைஞ்சிருக்குது சந்தையுடைய முகப்பிலையே பாத்தீங்கன்னா கலர் குஞ்சுகளை விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு இந்த குஞ்சுகள் தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழியுடைய ஒரு கிராஸ் வகை இந்த குஞ்சுகளை பல்லாவரம் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஏழு குஞ்சுகள் சொன்னாங்க ஒரு குஞ்சினுடைய விலை பதினான்கு ரூபாய் இதே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சுகள் மற்ற இடங்களில் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கிடைக்கிது நண்பர்கள் கேட்கலாம் இந்த மாதிரி கிராஸ்லாம் நம்ம ஏன் தேடி போகணும்னு அது அவங்கவுங்களுடைய விருப்பம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாட்டுக்கோழியோடைய சுபாவங்கள் இருக்கும் பிராய்லர் கோழியை வளர்த்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுறதுக்கு இந்த குஞ்சுகள் வளர்க்குறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு தீனி கொடுத்து வளர்த்துறோம்னா சிறப்பானதாக இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வாங்குவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் மீன்களை விற்பனைக்கு வச்சுருந்தாங்க சென்னையுடைய மையப்பகுதி அண்ணநகர் கிண்டி இந்த பக்கங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கலர் மீன் வாங்குறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இருக்குது இந்த வண்ண மீன்களில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகைகள் சொன்னாங்க ஃபைட்டர் இந்த மாதிரி பல ரகங்கள் இருக்குது விலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலிவாக வந்து பார்த்திங்கன்னா ஜோடி அறுபது ரூபா நூறுரூபா இந்த மாதிரி விலையில் விற்றுட்ருந்தாங்க தரமாக வச்சுருந்தாங்க அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா வண்ணக்கிளிகள் அதாவது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு நகரப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இதை வளர்க்குறக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய நேரத்தை காலை நேரங்களில் மாலை நேரங்களில் செலவிடுறாங்க அந்த வகையான கூண்டுகள் கிளிகள் அப் இந்த கிளிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வச்சுருந்தாங்க அதே போல் கூண்டுகள் வேண்டும்னாலும் இவங்கக்கிட்ட கூண்டுகள் வாங்கிக்கலாம் மற்ற உபகரணங்கள் எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்ண மீன்கள் அந்த மீன் வளர்க்குற கண்ணாடி கூண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க விலை உயர்ந்த மீன்கள் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இவங்க வச்சுருக்காங்க அப்புறம் மீன்களுக்கு தேவையான உணவு மீனுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுக்கறது அப்புறம் மீன் தொட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு கற்கள் இப்படின்னு அனைத்தும் வச்சுருந்தாங்க அண்ணாவுடைய தொடர்பு எண் வேணுங்கிறவங்க அண்ணா அண்ணாவுடைய தொடர்பு எண் இருக்குது மீன் வாங்கணும் கிளி வாங்கணும் சென்னை பக்கம் இருக்கவங்க இவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று மாதங்களான வான்கோழி குஞ்சுகளை விற்பனை பண்ணியிருந்தாங்க பெண்ணகரம் பகுதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணையாளர்களே நேரடியாக அவங்களுடைய வான்கோழியை கொண்டு வந்திருக்காங்க பல்லாவரத்துக்கு அந்த பக்கம் விவசாய பகுதி அதிகம் அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளால் பெருமளவில் வாங்கப்பட்டுறது வான்கோழிகள் மூன்று மாதங்களானது ஜோடி அறநூறு எழுநூறு எட்நூறு அதனுடைய சைஸை பொறுத்து விலைகள் சொன்னாங்க அண்ணன் தான் கொண்டு வந்து விற்றுட்ருக்காரு அண்ணன் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா முயல் நியூசிலாந்து ஒயிட்டு சோவியத் சென்சிலா அப்படிங்கிற ரக முயல்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து இது பண்ணுறாங்க ஜோடி வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு அந்த ரகத்தில் சொல்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இடையை பொறுத்து மாறுபடும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நகரத்தின் மைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முயல் வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காகவும் அளவுக்காகவும் இன்றைக்கி அதிகம் வளர்க்குறாங்க அடுத்து ஒயிட் பெக்கின் வாத்துக்கள் அப்புறம் கடக்நாத் கோழிகள் கடக்நாத் கோழிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி இரநூத்தி ஐம்பது முந்நூறுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உருவத்தை பொறுத்து விலைகள் மாறுபட்டது மக்கள் நிறைய வாங்கினாங்க அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகளே வளர்த்து நேரடியாக கோழிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் நிறைய கோழிகள் வந்திருந்தாங்க நகரப்பகுதி மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கினாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை சுற்றி இருக்க பகுதிகளில் நல்ல தண்ணீர் வளம் இருக்கும் அதனால வாத்து வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய நிறையா வளர்த்துட்ருக்காங்க இது ஒயிட் பெக்கின்ற ஒரு நாட்டு ரக வாத்துக்கள் தான் வியட்நாமை சேர்ந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவல்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்தாங்க சென்னை சுற்றுவட்டாரத்திலும் நிறைய நடக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிராஜா குஞ்சுகள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியே நூறுரூவா தான் சொன்னாங்க காரணம் என்னென்னா கொஞ்சம் சின்ன குஞ்சுகள் இந்த மாதிரி பெரிய குஞ்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி இரநூறு இரநூத்தி இருபது அப்புறம் இந்த மாதிரி பஞ்சு கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விற்பனைக்கு வச்சுருந்தாங்க இந்த குஞ்சுகள் விவசாயி ஒருத்தர் தான் வளர்த்த முயல்களை விற்பனை கொண்டு வந்திருந்தார் சின்ன குட்டி முயல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி அறநூறு ரூபாயும் கொஞ்சம் பெரிய ரக முயல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி எட்நூறு ரூபாயும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஐயா வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் திருவண்ணாமலை இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வரதா சொன்னாங்க முயல் வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நகர பகுதிகளில் அதிகமாக இருக்குது முயல் வாங்குறக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் இருக்காங்க எந்த முயல் வேணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து சிறப்பாக வாங்கலாம் இங்கே ஒரு வியாபாரியுடைய ஒயிட் பெக்கின் வாத்து குஞ்சுகள் இதுவும் வந்து ஜோடி இரநூத்தி ஐம்பதுங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து புறா ரோமர் புறா அப்புறம் பல்வேறு வகையான புறாக்கள் அழகுக்கு வளர்க்குறதும் காட்சிக்கும் விற்பனைக்கும் வச்சிருந்தாங்க கடக்நாத் குஞ்சுகள் வந்து சந்தையிலே அதிகமாக இருந்தது இவங்க கிட்ட வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது கடக்நாத் குஞ்சுகள் இதுவும் ஜோடி முன்னூறு அந்த ரேஞ்சில் சொன்னாங்க அப்புறம் முயல் குட்டிகளும் வந்து நியூசிலாந்து ஒயிட்டு இதெல்லாமே வந்து நிறைய வச்சிருந்தாங்க கிரிராஜாவும் இருந்தது இவங்ககிட்ட அடுத்து ஆப்பிரிக்கன் லவ்பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க இது வாங்குறக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்துட்டு இருந்தாங்க அடுத்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரோமர் ரக புறாக்கள் அப்புறம் நியூஸிலாந்து போயிட்டு சோவியத் சின்சிலா ரக முயல்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க சந்தையில் அப்புறம் இது ரொம்பவே பிரபலமான கலர் குஞ்சுகள் ஒரு குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சுருந்தாங்க இது கடக்நாத் ரக விடை கோழிகள் சேவல்கள் எல்லாமே பெரிய அளவில் இறைச்சிக்கான சரியான தரத்தில் தருமபுரியிலேருந்து பண்ணையாளர்களே நேரடியாக இங்கே கொண்டு வந்திருந்தாங்க கோழிகள் மேலும் பார்த்தீங்கன்னாலே தரமாக இருந்தது வான்கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலே பெரிதான வான்கோழி குஞ்சுகளையும் வச்சுருந்தாங்க நம்ம வாங்கிட்டு போனோம்னா உடனே பெருசாகும் நமக்கு எந்த பாதுகாப்பும் பண்ண தேவையில்லை இது அவங்க கொண்டு வந்திருந்த கிரிராஜா குஞ்சுகள் கிரிராஜாவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் கடக்நாத் குஞ்சுகளும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அவங்க கிட்ட இந்த பண்ணைக்கு மொத்தத்துக்கு உரிமையாளர் விற்பனை கொண்டு வந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா கினிக்கோழி அஞ்சு கோழி ஐநூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க டின்னு கோழினும் ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு கோழி அப்படிம்பாங்க அதாவது அழகுக்கு வளர்க்குற கோழிகள் அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒயிட் ரக வாத்துகளும் வச்சுருந்தாங்க சின்ன குஞ்சுகள் வாங்கினோம்னா நம்ம சிறப்பாக வளர்த்தலாம் அடுத்து பல்வேறு வகையான புறாக்களை அண்ணன் விற்பனை கொண்டு வந்திருந்தார் சென்னை சுற்றுவட்டார பகுதின்னு சொன்னாங்க ரோமர் அப்புறம் கர்ண அப்புறம் பந்தயத்துக்கு பயன்படுத்துகிற பல்வேறு வகையான புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க புறாக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனி மெனக்கெடல் வளர்த்துறதா சொன்னாங்க எந்தளவுக்கு அளவுக்கு புறாக்களுடைய தரம் இருக்குதுன்னு பாருங்கள் இது வாங்குறதுக்கும் சந்தையில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகு மீன்களை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொட்டிகளாக வச்சு பார்வையாளர்களுக்கு தெளிவாக காட்டியிருந்தாங்க ஒரு மீனுடைய விலை இதெல்லாம் ஃபைட்டர் அப்படின்னாங்க நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது இருநூறுன்னு பல்வேறு விலைகளில் மீன்கள் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்ணாடி தொட்டிகளில் அலங்கார மீன்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்க்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா கன்னி கோம்பைன்னு நாட்டு நாய்களும் இந்த மாதிரி டால்மேஷன் நாய்கள்னு நிறைய நாய்களும் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க சந்தையில் பார்த்தீங்கன்னா கட்டு சேவல்களை விற்பனை கொண்டு வந்திருந்தாங்க கொண்டு வந்திருந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுடைய தான் அண்ணன் கிட்ட கட்டு சேவல்கள் நிறைய விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாரு கட்டு சேவல்களோட வந்து பார்த்திங்கன்னா கிரிராஜா குஞ்சுகள் நிறைய விற்பனை கொண்டு வந்திருந்தார் குஞ்சுகளுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு இரநூத்தி இருபது அப்படிங்கிற இதில் சொன்னாங்க கிரிராஜாக்களோட மட்டும் இல்லாமல் கடக்நாத்துகளும் நாத்துகளும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க இது வாங்குறக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருந்தாங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான வாடிக்கையாளர்களை நிறைய வச்சுருக்கிறாரு கிரிராஜா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தேவைக்கு நல்லாயிருக்கும் மருத்துவ குணம் வாய்ந்த கடக்நாத்துகளும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அன்னங்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சு கோழின்னு சொல்லுவோம் சிலது சில்கி அப்படிம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக வளர்க்கப்படுற கோழிகள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுடைய நாட்டு வாத்துகள் சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வாத்துகள் வச்சுருந்தது அண்ணன் ஒருத்தர் மட்டும்தான் ஏன்னா அந்த செங்கல்பட்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தண்ணீர் உள்ள பகுதி அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாத்து வளர்ப்பாங்க இந்த வாத்துகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நாட்டுக்கோழியை விட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி வாத்துகள் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாத்து வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற தரத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கூஸ் வாத்துகள் அப்படிம்பாங்க இந்த வாத்துகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பையே கொத்தி முழுங்கிடும் அப்படிம்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுடைய தான் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னாங்க உங்களுக்கு கோழிகள் வாத்துகள் எது வேணுனாலும் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள் இது அண்ணனுடைய தொடர்பு எண் நிறைய நண்பர்களுக்கு கூஸ் வாத்துகள் எங்கே கிடைக்கும்ன்ற சந்தேகம் இருக்கலாம் அப்படிங்கிறவங்க அண்ணனை தொடர்பு கொள்ளலாம் சந்தையிலேயே கூஸ் வாத்துகளை கொண்டு வந்திருந்ததும் அண்ணன் மட்டும்தான் இந்த வாத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டாக இருக்குது நல்ல தரமாகவும் இருக்குது அடுத்தது சந்தையில் கடக்நாத் கோழிகளும் கிரிராஜா குஞ்சுகளும் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க அண்ணாவோட இது தான் இது அத்தனையுமே அங்கே பார்க்க வந்தவங்களுக்கு கடக்நாத் எந்த அளவுக்கு சேவல்களுடைய வ வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே அவங்க வளர்த்த பெரிய சேவல்களை கொண்டு வந்திருந்தாங்க காட்சிக்கு கிரிராஜா குஞ்சுகளும் வந்து இவங்கக்கிட்ட தரமான குஞ்சுகளாக இருந்தது கடக்நாத் நிறைய இருக்குது அதிகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட இந்த மாதிரி கோழிகள் பற்றின விழிப்புணர்வு பெருகினது ஒரு காரணம்னு நினைக்கிறேன் இது விவசாயிகளால் புறக்கடையில் மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கோழிகள் மற்றும் கட்டு சேவல்களில் நிறைய விற்பனை கொண்டு வந்திருந்தாங்க கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்க உயிர் இடையே மக்களும் வந்து பார்த்திங்கன்னா விலையை பொருட்படுத்தாமல் இவங்க கிட்ட வாங்குறாங்க கோழிகள் தரமாகவும் இருக்குது அடுத்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா வண்ணக் கிளிகளுக்கான கூண்டுகள் மற்றும் சிட்டுக்குருவிகளுக்கான கூண்டுகள் கொண்டு வந்திருந்தாங்க அடுத்து நம்ம அழகுக்கு வளர்க்குற புறாக்கள் நிறைய இவங்ககிட்ட இருந்தது ரோமர் கருணை அடிக்கருணை அப்படின்னு பல்வேறு வகையான பெயர்கள் சொல்கிறாங்க புறா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சந்தைக்கு போனால் தரமான புறாக்கள் வாங்கலாம் கிட்ட இது அவங்களுடைய வண்ணக்கிளிகளுக்கான கூண்டு மற்றும் வண்ண கிளிகளை விற்பனை கொண்டு வந்தாங்க ரெண்டு கிளிகள் மூணு கிளிகள் சின்னதாக வளர்க்கணுங்கிறவங்க இந்த மாதிரி கூண்டுகளை வாங்கி வளரலாம் அடுத்து நேச்சுரல் எக்மார்ட்ஸ் நிறுவனத்துடைய நாட்டுக்கோழி முட்டைகள் மற்றும் காடை முட்டைகளை விற்பனை கொண்டு வந்திருந்தாங்க மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது காடை முட்டைக்கும் நாட்டுக்கோழி முட்டைக்கும் இவங்கக்கிட்ட பூச்செடிகள் மற்றும் பழச்செடிகள் எதுவும் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் போச்சம்பள்ளி பக்கம் இருந்து நேரடியாகவே ரோஜா செடிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க நாற்றுகள் எல்லாமே தரமாக இருந்தது அதுவும் இல்லாமல் செண்டுமல்லி துளுக்கு மல்லி மற்றும் பல அழகு பூச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நாற்றுகளாகவே விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் துளசி மற்றும் மூலிகை செடிகளும் நிறையா சந்தைக்கு விற்பனை கொண்டு வந்தாங்க அப்புறம் விவசாய பகுதிகளுக்கு தேவையான நாற்றுகள் அதாவது கத்திரி தக்காளி அப்புறம் வெட்டி வேறு மா எத் நிறைய பூச்செடிகள் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த பூச்செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்றுகளாகவே விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க விவசாயிகள் இருந்து இது நர்சரி ஒன்லேருந்து கொண்டு வரப்பட்ட நாட்டு தென்னை கன்றுகள் மற்றும் பல்வேறு வகையான ரோஜா செடிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவில் இருந்து பெரிய அளவு வரைக்கும் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க பூச்செடிகள் சந்தையில் அதிகமாகவே இருந்தது இந்த மாதிரி மல்லிகை பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்திருந்தாங்க நர்சரிக்காரங்க அப்புறம் மாங்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா இது விவசாய பகுதி அப்படிங்கிறதுனால மாங்கண்ணுலேருந்து சப்போட்டா எல்லாம் விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க அதிகம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் இந்த மாதிரி பூச்செடிகள் மற்றும் வாழைக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா திசு வாழையிலேருந்து நாட்டு வாழை வரைக்கும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க பூக்களுக்கு தாங்க இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்குது காரணம் நகரமும் இருக்குது விவசாய பகுதியும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதிகம் நகரப்பகுதி மக்கள் இந்த மாதிரி செடிகளை தொட்டியில் வளர்க்குறதுக்கு தொட்டியோடையே இவங்க விற்பனை பண்ணுறாங்கங்கிறது கூடுதல் சிறப்பான விஷயம் சென்னை பகுதியில் இருக்கிறவங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாற்றுகள் செடிகள்னு எல்லாமே வாங்கிக்கலாம் அடுத்து திராட்சை கன்றுகள் வரைக்கும் இந்த சந்தைக்கு கொண்டு வந்திருந்தாங்க விற்பனைக்கு காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த சந்தையை பற்றி மற்றும் இந்த காணொலியை பற்றி எதனாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா எங்களுடைய முகநூல் பக்கத்துடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குது ஒரு விருப்பம் தெரிவித்து வைங்க அதே போல் எங்கள் முகநூல் விவசாய குழுவினுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குது சேர்ந்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க இதை பற்றின கருத்துக்கள் எதுவாயினும் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம்